மன்னாதி மன்னன் அத்தியாயம் 25. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 77 முதல் 80 வரையிலான எம்ஜிஆர் ஆட்சியை விரிவாகவே பார்த்தோம். மக்கள் திலகத்தின் சர்க்கல் இடஒதுக்கீட்டில் பொருளாதார உச்சவரம்பை கொண்டு வந்தது, அது பற்றி நான் விளக்கியிருந்தேன். 80 மக்களவை தேர்தலிலே ஏற்பட்ட பின்னடைவுக்கு பிறகு அவர் அந்த கொள்கையை மாற்றிக்கொண்டார். பொதுவாக அதிகாரத்தின் உச்சியிலே இருக்கும் போது சுற்றியுள்ளவர்கள் தவறாக வழி நடத்துவார்கள். அதே போலத்தான் மக்கள் திலகத்திற்கும் ஆனது. சமுதாயத்தின் கீழ்நிலையிலிருந்து அவர் படிப்படியாக உயர்ந்து மேலே வந்தவர் என்றாலும் கூட ஆட்சியியலில் ஐஏஎஸ் மற்றும் பிற அதிகாரிகள் பழம் தின்று கொட்டை போட்டவர்கள். எப்போதுமே அவர்கள் முதல் அமைச்சர்களை சுற்றி நின்று தங்கள் கருத்துக்களை திணிக்க முயற்சிப்பார்கள். நான் தொடர்ந்து 40 ஆண்டுகளாக இதை பார்த்து வருகிறேன். அதில் பல முதலமைச்சர்கள் அதிகாரிகளின் அனுபவத்திற்கு மதிப்பு கொடுத்து அரசியலில் தவறான பிழையான முடிவுகளை எடுக்கிறார்கள். இதுவும் நான் தொடர்ந்து பார்த்து வருவதுதான். ஆனால் சறுக்கல் ஏற்பட்ட உடனேயே அதை களைந்து விடுவது சிறந்த தலைவருக்கு அழகு. மக்கள் திலக எம்ஜிஆரும் அப்படித்தான். சறுக்கலின் ஆணிவேரை கண்டறிந்து அதை அகற்றும் முயற்சியிலே அவர் ஈடுபட்டார். அதற்கு அவருக்கு ஒரு தேர்தல் பின்னடைவு தேவைப்பட்டது. ஆனால் மக்கள் அளித்த அபரிமிதமான தேர்தல் வெற்றி, நான் ஏற்கனவே சென்ற அத்தியாயத்திலே குறிப்பிட்ட அண்ணாதிமுக கூட்டணி, திமுக அண்ணாதிமுக கூட்டணிக்கு இடையிலான சொற்ப வாக்கு வித்தியாசம், இவையெல்லாம் மக்கள் திலகத்தை ஆழமாக சிந்திக்க வைத்தது. 80 முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே அவரை பொறுத்தவரையில் அவர் தாழ்த்தப்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு இலவச புத்தகங்கள், அந்த திட்டத்தின் மூலமாக பெற்றோர்களின் ஆதரவு எப்படி இருக்கிறது என்பதை கண்டுகொண்டார். பொதுவாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் பள்ளிக்கல்விக்கு நாம் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அரசு பள்ளிகளிலே பயில்கிற மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், விலையில்லாத கல்வி உபகரணங்கள் வழங்குவது என்பது எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே தொடங்கியது என்றாலும் கூட இன்று வரை அது தொடர்கிறது, அதுதான் உண்மை. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே இலவச காலணி, இலவச பல்பொடி ஆகிய இரண்டு திட்டங்களும் இருந்தன. எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு சொல்லிய காரணம், கால் சுத்தமும் பல் சுத்தமும் தான் ஆரோக்கியம். இது அவரது சொந்த வாழ்விலிருந்து அவர் கண்டுபிடித்திருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்போது அதை பகடி பேசினார்கள், அது இல்லை என்று சொல்ல முடியாது, பழித்து கூட கூறினார்கள். ஆனால் எம்ஜிஆர் அதில் உறுதியாக இருந்தார். ஏன்னோ தெரியவில்லை, அது பிற்காலத்திலே அது கைவிடப்பட்டது. இன்றும் கூட வெறுங்காலோடு நடக்கிற கிராமத்து பள்ளி குழந்தைகளை நான் பார்க்கிறேன். மக்கள் திலகம் இருந்திருந்தால் இப்படி நடக்குமா என்பதெல்லாம் எனக்கு தோன்றும். காரணம், காலணி என்பது மிகவும் முக்கியம். ஏழை குழந்தைகளுக்கு அது ஒரு பெரிய விஷயம். எனக்கே நான் முதல் செருப்பு வாங்கியதே எனக்கு இன்னமும் நினைவிருக்கிறது, 11வது வகுப்பு படிக்கும் போது தான். அது வரைக்கும் கிராமத்தில் அந்த செருப்பு போட்டு நடப்பது என்பதெல்லாம் அது கிடையாது. ஆக பள்ளி குழந்தைகளுக்காக இலவச காலணி என்கிற எம்ஜிஆரின் திட்டம் மிகுந்த அளவுக்கு போற்றப்பட்டது. அதே போல சைக்கிளில் டபுள் செல்வதற்கு அவர் அனுமதி கொடுத்தார். பார்த்தால் ஏதோ மிக எளிமையான விஷயமாக உங்களுக்கு தோன்றும். ஆனால் எங்கள் காலத்திலே சைக்கிளில் இருவர் பயணம் செய்யக்கூடாது. ஆனாலும் வேறு வழி இல்லை. கிராமத்திலே அப்போது பெரிய பஸ் வசதி எல்லாம் கிடையாது, சைக்கிள் தான். டூ வீலர் என்பதெல்லாம் கனவில் கூட நினைத்து பார்த்தது கிடையாது. சைக்கிளே கூட பணக்கார வீட்டு குழந்தைகளுக்கானது தான். நான் பள்ளி இறுதி படிக்கும் போதெல்லாம் சைக்கிள் என்பது ஓரளவுக்கு அது வசதியாக இருக்க வேண்டும். வீட்டிலே வசதி இருந்தாலும் வாங்கி தரமாட்டார்கள், அதுவும் ஒரு விஷயம். எனவே பள்ளிக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் நடந்து போவதற்கு சைக்கிளில் 2 பேராக போவது ஒரு வசதி. ஆனால் யாராவது காவல்துறையினர் வந்தால் இறங்கி கூடவே ஓட வேண்டும். இப்படியான பல சிரமங்கள் இருந்தன. எம்ஜிஆர் அதை உணர்ந்து கொண்டு அதை ஒழித்தார். அதற்கு அவர் சொன்ன காரணம், கிராமங்களிலே உழவனும் உழத்தியும் ஒரே சைக்கிளில் இருவர் போவது அது கண்கொள்ளா காட்சி என்று சொன்னார். உண்மைதான், அது கிராமங்களிலே
ரெண்டு பேர் வேலைக்கு போகும்போது, கணவனும் மனைவியுமாக வயல் வேலைக்கு போகும்போது சைக்கிளில் செல்லும்போது இருவருமாக ஏறி செல்வது என்பது கண்கொள்ளா காட்சி தான். இப்படியான சூழ்நிலையிலே பின்தங்கிய வகுப்பினர் பட்டியலிலே மீனவர் வகுப்பில் 6 பிரிவுகளை மக்கள் தலைவர் சேர்த்தார். இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவர்களும் அதில் வந்து பிற்படுத்தப்பட்ட இனத்தில் சேர்ந்தார்கள். பரவர், முக்குவர், பட்டணவர், பர்வத ராஜகுல செம்படவர், மீனவர், இந்த 6 பிரிவினரும் பின்தங்கிய வகுப்பினர் பட்டியலில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சேர்க்கப்பட்டார்கள். அது மீனவர்கள் மத்தியிலே எம்ஜிஆருக்கு பெரிய வரவேற்பை தந்தது. எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த ஒரு படம் மீனவன் நண்பன், அது பலருக்கும் நினைவிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மீனவர்களின் நண்பனாக எம்ஜிஆர் திகழ்ந்தார் என்பதிலே மிகையே கிடையாது. நானும் கூட அடிக்கடி இப்போது இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படும் போது மக்கள் திலக முதல்வராக இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா என்று கூட நான் நினைப்பேன். அந்த அளவுக்கு மீனவர்கள் நலன் பேணுகிற ஒரு அரசை மக்கள் திலகம் நடத்தி வந்தார். மீனவர்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. எம்ஜிஆரின் செல்வாக்கு தானே இன்றைக்கு இரட்டை இலையின் செல்வாக்கு. எம்ஜிஆர் இல்லை என்றால் ஏது அண்ணாதிமுக? எம்ஜிஆர் தந்த இரட்டை இலை இல்லை என்றால் ஏது அண்ணாதிமுக? எம்ஜிஆர் ஏற்படுத்தி வைத்த ஓட்டு வங்கியிலே மீனவர்கள் ஓட்டு வங்கி மிக மிக முக்கியமானது. ஆனால் அதையெல்லாம் இப்போது காலப்போக்கிலே நழுவ விட்டு விட்டார்கள் என்பதுதான் எனது மனக்குறை. அதே போல பிற்படுத்தப்பட்ட ஒரு இனப்பட்டியலே அவர் சேர்த்த 3 பேர் கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ சாணார், கிறிஸ்தவ கிராமணி. இப்போது அனைவருமே ஒரே பொது பிரிவின் கீழ் வருகிறார்கள். ஆனால் அந்த காலகட்டத்திலே 80 காலகட்டத்திலே இது பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. நான் ஏற்கனவே கூறிய அந்த ஜிஓ, 9000 ரூபாய் ஜிஓ, அது முழுமையாக அபாலிஷ் செய்யப்பட்ட பிறகு, வருமான வரி வரம்பு நீக்கப்பட்ட பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வந்தது. அதன்படி தமிழ்நாட்டிலே 2வது பிற்படுத்தப்பட்டோர் குழு அம்பாசங்கர் தலைமையிலே சமூக நலத்துறை ஆணை 3078/13/12/1982 அது நிறுவப்பட்டது. இன்று வரைக்கும் அம்பாசங்கர் ஆணையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் தொலைக்காட்சி விவாதங்களிலே. அதில் அடிக்கடி நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம். இடஒதுக்கீடு பற்றிய எந்த விவாதம் வந்தாலும் அம்பாசங்கர் குழு இந்த அறிக்கையை அளிப்பதற்கு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் எடுத்துக்கொண்டது. 28/2/1985 அன்றுதான் அம்பாசங்கர் குழு அரசாங்கத்திடம் அறிக்கை அளித்தது. இதில் 80 முதல் 84 வரைக்குமான ஆட்சியியல் பற்றி நாம் பேசும்போது இடையிலே இந்த ஒரு ஜம்ப் எதற்காக வருகிறது என்றால், அந்த பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு இது பற்றிய தமிழ்நாட்டின் அந்த நீண்ட நெடிய வரலாறு உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான். அம்பாசங்கர் குழு அளித்த ஆணை அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், பிற்படுத்தப்பட்டோருக்கு 50%, அதில் பட்டியலின வகுப்பினருக்கு 18%, ஆக மொத்தம் 68%. பின்னால் கலைஞர் ஆட்சியிலே 1%, தனியாக பழங்குடியினருக்கு, ஆக 69%. இதுதான் நமது கணக்கு. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களை பட்டியலிடுவதற்கு ஒரு அரசு ஆணை இருக்கிறது. அது 1567 சமூக நலத்துறை தான். அதுவும் 30/7/1985 அன்று ஒரு அங்கீகாரம் தரப்பட்டது. இதிலே இந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறி தென் மாவட்டங்களில் பார்த்தீர்கள் என்றால் நிறைய பேர் இருப்பார்கள். இந்து கணவர்கள், கிறிஸ்தவ மனைவிகள் தொடர்ந்து அவர்கள் அவரவர் மதங்களிலேயே இருப்பார்கள். அவர்களையும் எங்களையும் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அதன்படி சமூக நலத்துறை ஒரு அரசாணை பிறப்பித்தது. அரசாணையின் 558, அரசாணையின் தேதி 24/2/1980. பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறினாலும் தொடர்ந்து சலுகை உண்டு என்பது அதன் கருத்து. இப்படி சமூக நீதி, இடஒதுக்கீடு என்ற கொள்கையிலே ஏற்பட்ட சறுக்கலை மிக அழகாக சீர் செய்தார் எம்ஜிஆர். இது எல்லாமே 1980 பிறகு நடந்த பல்வேறு வகையான சீர்திருத்தங்கள். இன்றைய தேதி வரைக்கும் அவை எல்லாமே பலன் அளிக்கின்றன. வரவிருக்கிற அத்தியாயங்களிலே 1980/84, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் புரூக்ளின் மருத்துவமனைக்கு போவதற்கு முன்னால் வரைக்குமான
பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அன்பார்த்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.